இப்ப நேற்று முகநூல் பதிவுல வந்து இந்த டிசம்பர் 10 இண்டிகோ விமானத்துல சென்னை டு திருச்சி பயணிச்ச ஒரு நபர் வந்து எமர்ஜென்சி டோரை திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. தற்பொழுது வந்து அது பிஜேபியோட எம்பி தேஜஸ்வி சூரியன் ஊடகங்கள் வெளியிட தொடங்கியிருக்கு. நீங்க முதல்ல அந்த இன்சிடென்ட் எப்படி பாக்குறீங்க? கூட அதே போல தேஜஸ்வி சூர்யாவோட தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் பயணிச்சிருந்திருக்காரு. முதல்ல நீங்க அந்த இன்சிடென்ட் எப்படி பாக்குறீங்க, பிளஸ் வந்து உங்களோட ஆர்டிஐ கம்ப்ளீட் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நம்மளுக்கு பேரும் தெரியாது, நம்மளுக்கு எந்த ஏர்கிராப்ட்ல போனாங்க பயணம் பண்ணாங்க அதுவும் தெரியாது. So I had asked for an entire list of listigatorna indha mari emergency door opening panna incidents la enna nadavadik eduthirkinga indha december masathula enna nadandirukku indha incident enga nadandhathu complaint receive aayidcha illaya or detail la or 5 6 question ketu eludhirunga romba actually at least an inquiry or start aayirukku adhe romba nalla vishayam ana neenga endha aircraft door thodna incident paathinaalo makkal arrest aayirukanga. அன்பார்ச்சுனேட்லி இந்த கேஸ்ல இந்த யாரு எம்பியா இருந்து அந்த ஆள் பிரசிடென்ட் அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்டா இருக்குங்காட்டியும் ரெண்டு பேரையும் அமைச்சு விட்டாங்க வீட்டுக்கு. ஓகே, ஸோ கடந்த காலங்களில் நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே அரசு நடந்திருக்கு. ஸோ இப்ப இவங்க இவங்கள வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் தான் எடுத்துக்கலாங்களா? இல்லை, இன்வெஸ்டிகேஷன் நடக்கலையே அன்பார்ச்சுனேட்லி. ஓகே, இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஏர்கிராப்ட் ஒரு ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபிளைட் நிறுத்தப்பட்டது, ஏர்போர்ட் இண்டிகோ காரங்களே வந்தாங்க, எழுதி வாங்கி அனுப்பிச்சு விட்டாங்க, ஏதோ அப்பாலஜி வாங்கியிருக்காங்க சொல்றாங்க. பட் இந்த அப்பாலஜிக்கெல்லாம் லால என்ன என்ன மதிப்பு இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றம் நடந்ததுக்கு அவங்க நடவடிக்கை என்ன எடுத்திருக்கணும், ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கணும், அரெஸ்ட் ஆயிருக்கணும், ஜுடிஷியல் ரிமாண்ட் போயிருக்கணும், எதுவுமே நடக்கல. ஸோ இன்வெஸ்டிகேஷன் கூட நடக்கல. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் அந்த யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க வெளியே வந்திருக்கும்ல. அண்ட் இன்னொரு நான் சொல்றேன், இந்த தேஜஸ்வி சூர்யா ஒரு ஏர்கிராப்ட் எமர்ஜென்சி டோரை திறக்கிறது ஒரு கொஞ்சம் சிரமமான வேலைங்க. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கையை யூஸ் பண்ணும், கீழே ஒரு ஹேண்டில் இருக்கும், மேல இருக்கும் அந்த லாட்ச், அது இப்படி பிடிச்சி இழுக்கணும், அது இழுத்து தான் அந்த டோரே தனியா வரும். அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணாமலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா? ரெண்டு பேரும் தான் பயணம் பண்ணாங்க. ஸோ இதுல தேஜஸ்வி சூர்யா பேர் வந்துட்டு இருக்கு, ரொம்ப நல்லது. பட் அண்ணாமலை கூட அவ்வளவு உடனடியா இருந்தார் இதுக்காக, ஏதோ பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் ரவுஸ் பண்ணிருக்காங்க 10 மணிக்கு நைட்டுக்கு. ஓகே, இது நைட்டு நடந்த சம்பவம். ஏன்னா அப்புறம் 12:30 மேலதான் அப்புறம் ஃபிளைட்டை திருப்பி ஆரம்பிச்சது. ஓகே ஓகே. ஸோ இப்போ டிஜிசிஏவும் வந்து ஆரம்பத்தில் இந்த விஷயத்தில் வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்வால்வ் ஆகலை, மறைக்க நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார் செய்திகளில் வந்து? அது அவங்க வந்து டிஜிசிஏ செய்தி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இண்டிகோ ரிப்போர்ட்டே பண்ணலங்கிறாங்க. ஓகே, பட் அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அப்படி ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்குது. பட் தெரியல, அவங்களுக்குள்ள வந்துடும் கொஞ்ச நாளில், எனக்கு ஆர்டிஐ பதில் கொடுத்து தான் ஆகணும். பட் தேங்க்ஸ்ல அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ட்ரிகர் ஆகி எங்கேயோ ஒரு மாற்றிட்டு வந்துச்சு வெளியே விஷயம். ஓகே, தேங்க்யூ. எவ்வளோ இரெஸ்பான்சிபிளான ஆளுங்க இருக்காங்க தெரிய வந்தது பாருங்க மக்களுக்கு.